சினிமா எப்போவுமே அது ஒரு ப்ளெஸ்ஸிங் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் எனக்கு எல்லாருக்கும். அதில் இது ஒரு முக்கியமான ப்ளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு முதல்ல காண்டாக்ட் பண்ணது வந்து மேனேஜர் சாமி சார் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி என் ஆஃபீஸ் வரணும் அப்படின்னாங்க. சார் கண்டிப்பாக வரேன் சார் போனேன். போனால் நான் மீட் பண்ணது வந்து ஜான் மைந்தரன் சார். அவரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி பாலா சார் இருக்காங்க, உங்களை மீட் பண்ணணுங்க சார், இப்போ பார்க்கலாம் சார். அவன் மேலே கூப்பிட்டு போனாங்க. மேலே கூப்பிட்டு போனால் தெரியல எப்படி அதை ஃபேஸ் பண்ணோம் அவரை, அதெல்லாம் எதுவுமே தெரியல. பட்டு மேலே போனால் சார் இருந்தாங்க. வணக்கம் சார். ஒரு 4-5 மினிட்ஸ் சைலன்ஸ் தான். கிட்டத்தட்ட அவர் அப்படியே யோசனையில் இருந்தாங்க. நான் பாலா சாரை சைட் அடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தா சார் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் இதை பண்ணு அப்படின்னு சொல்லி தான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தான். அப்படி ஒரு அன்பை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அது பிரமிப்பாகவே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு கிளம்பும் பொழுது, சரி நீங்கள் அதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சார் இதெல்லாம் சொல்லாதீங்க சார், நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க நான் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் சார் கண்டிப்பாக சந்தோஷமாக பண்ணலாம் சார் அப்படின்னு. அப்புறம் படத்தை பற்றி கதையை பற்றி கேட்டாங்க, ஏதாவது ஒப்பீனியன் இருக்கானே, அதை பற்றி சொல்லி பேசிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் கிளம்பும் பொழுதே ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள, சார் இவ்வளோ பக்கத்தில் பார்த்துட்டோம், வெளியே போய் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்குமே, ஆனால் இவ்வளோ அன்பாக பேசியாச்சு, இதுக்கு இப்போ போய் அல்பமாக இருப்போமோ அப்படி சொல்லிட்டு கேட்கல. கேட்டு கீழே வந்துட்டு திருப்பி ஜான் மேந்திரன் சார் கூட பேசிகிட்ருக்கேன். பேசும்போது மெசேஜ் வருது, சைலண்ட் மோடில் போட்டு திருப்பி மெசேஜ் வருது, சைலண்ட் மோடில் போடுறேன். ஜான் மேந்திரன் சார் சொல்கிறாரு, நீங்கள் மெசேஜை பாருங்களேன், பரவாயில்ல. இல்லை பரவாயில்ல சார், ரொம்ப முக்கியமானதெல்லாம் இருக்காது, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை பரவாயில்ல பாருங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஜான் மேந்திரன் சார் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்ன சார் பேசிகிட்டு இருக்கும்போது மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, நான் பாலா சார் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்ததை எனக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. சச்ச மேஜிக். ஏன்னா நான் பாலா சார்கிட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ண சொல்லிட்டு டைரக்ஷனுக்கு நந்தா டைமில் போய் பார்க்க முடியல. பட் ரெசியூம் கொடுத்துட்டு வந்துட்டேன். 1 வீக் கழித்து சார்கிட்ட வந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்திருந்தது. அது இன்னும் பொக்கிஷமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மீட் பண்ணும்பொழுது பேசிகிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட சார்கிட்ட வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு அழைப்பு வந்ததும் அந்த வாய்ப்புக்கும் அந்த அன்புக்கும் ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி பத்மகுமார் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ லேர்னிங் ப்ராசஸ்ஸாக இருந்தது. ஒரு ஷாட்லேயுமே வந்து அவங்க சொல்கிற டீட்டெயிலிங், அந்த கேரக்டர்ஸோட எமோஷனு, இத்தனைக்கும் ரீமேக்கு நான் படம் பார்த்துட்டேன் பட் அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது அதில். அண்ட் ஓகே டேக்கு அப்புறமும் நமக்கு எனக்கு ஏதாவது பண்ணலாமோ அப்படின்னு கேட்டால் எனக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அடுத்த சான்ஸ் கொடுப்பாரு. அது எப்போவுமே ஒரு ஓவர் ஆக்டிங்காக தான் இருக்கும். இம்மிடியேட்டாக அப்படிம்பா, அவர் போன டேக்கே ஓகே தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃப்ரீடம் இருந்ததும் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த படம் ஆர்கே சுரேஷ் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அந்த ஒரு படத்தில் நானும் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி, வணக்கம்.